தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை கொரட்டூரில் இடிய நிலையில் பாழடைந்து கிடக்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் மக்கள் குடியிருந்து வருகின்றனர். மத்திய நிழச்சாலையில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் இந்த குடியிருப்பு கட்டப்பட்டது. தற்போது இந்த குடியிருப்பில் உள்ள 36 வீடுகளிலும் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். கட்டிடத்தை சுற்றி தற்போதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கட்டிடத்தின் சுவர் முழுவதும் பெயர்ந்து கட்டுக்கம்பி வெளியே தெரிகிறது. இன்னும் ஒரு மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில் இருக்கும் இந்த கட்டிடத்தில் மக்கள் ஆபத்தை உணராமல் வசித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அடுத்த பழுகல் அரசு பள்ளி வகுப்பறையில் மாணவர் ஒருவர் மாணவிக்கு தாலி கட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் தன்னுடன் அதே வகுப்பில் படிக்கும் மாணவி ஒருவருக்கு நண்பர்களின் வற்புறுத்தல் பேரில் தாலி கட்டியுள்ளார். சக மாணவர்கள் காகிதங்களை கிழித்து அவர்கள் மீது மலர்கள் போல தூவி வாழ்த்தியுள்ளனர். இதை உடனிருந்த மாணவர் ஒருவர் செல்போனில் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட அது வைரலாகியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி எடுக்கப்பட்ட இந்த வீடியோ பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாயில் நடைபெறும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியை காண 100 விழுக்காடு ரசிகர்களை அனுமதிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 12 சுற்றுப் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. கிரிக்கெட் போட்டியை காண 70% ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் வரும் 14ஆம் தேதியன்று இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியை காண 100 விழுக்காடு ரசிகர்களை அனுமதிக்கும்படி எமிரேட்ஸ் கிரிக்கெட் வாரியம் தரப்பில் விடுத்த கோரிக்கையை ஐக்கிய அரபு அமீரக அரசு ஏற்றுக் கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இறுதிப் போட்டியை காண 25,000 ரசிகர்கள் அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் கொரோனா கட்டுப்பாடுகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி விழுந்த பெண்மணி அந்த வழியாக வந்த மாநகர பேருந்து மீது மோதிய நிலையில் நூலிழையில் உயிர் தப்பினார். சென்னையில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் ஓட்டேரி சாலையில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவர் சாலையோரம் வாகனத்தை நிறுத்த முயன்றார். மழையால் குண்டும் குழியுமாக இருந்த இடத்தில் காலூன்றியதால் நிலை தடுமாறி வலதுபுறம் சாய்ந்தார். அப்போது வாகனத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த அவரது மனைவியும் சரிந்து விழுந்தார். அதே நேரத்தில் அந்த வழியாக வந்த மாநகர பேருந்தின் பின் சக்கரத்தில் உரசியபடி பெண்மணி கீழே விழுந்தார். கணவனும் மனைவியும் நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சின்னமலை பகுதியில் கடந்த வாரம் பல்லாங்குழி சாலையால் வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி விழுந்த இளைஞர் மீது பேருந்து ஏறியதில் பரிதாபமாக உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பத்மநாபநகர் பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கிய இடங்களில் அவர் நேரில் பார்வையிட்டார். வெள்ளத்தால் பாதித்த மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய தயாநிதி மாறன் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை உடனடியாக அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் தயாநிதி மாறனுடன் இருந்தனர். ஈரோட்டில் சாலையில் கிடந்த 50,000 பணத்தை எடுத்து நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திண்டல் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான நந்தகுமார் பணி நிமித்தமாக பொன்வீதிக்கு சென்றுள்ளார். அப்போது தெருவில் 50,000 ரூபாய் கிடந்துள்ளது. அருகில் இருந்தவர்களிடம் கேட்டபோது யாரும் பணத்திற்கு உரிமை கோராதால் காவல் நிலையத்தில் அதனை ஒப்படைத்தார். இதனிடையே நகைக்கடையில் வேலை செய்து வரும் சோமசுந்தரம் என்பவர் தான் கொண்டு வந்த 2 லட்சத்தில் 50,000 காணவில்லை என புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் நந்தகுமார் கொடுத்த பணம் சோமசுந்தரத்துடையது என்பதை உறுதி செய்து ஒப்படைத்தனர். நேர்மையாக செயல்பட்ட நந்தகுமாரை காவல்துறையினர் பாராட்டி 500 ரூபாய் பரிசாக வழங்கினர்.